நம்ம இளமையாக இருக்கிறதுக்கும் சாப்பிட்ற உணவுகளுக்கும் ரொம்பவுமே தொடர்பு இருக்குது. சில வகை காய்கள் நம்மளோட முகத்துக்கு முழுந்திரிச்சி அளிக்காமல் இளமையாக வச்சுருக்கோம். காரணம், அந்த காய்களில் இருக்கிற செல்களை புதுப்பிக்கிற திறன்தான். செல் சிதைவை தடுத்தாலே நம் இளமையை நீடிக்க செய்யலாம். செல்களின் ஆரோக்கியமான வளர்ச்சி மரபணுவில் பிரதிபலிக்கும். அதனால் நம்மளை இளமையாக வச்சுருக்க முடியும். மஞ்சள் அப்புறம் ஆரஞ்சு நிற காய்களான பூசணி, மாம்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகளில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. சோயாபீன், சோயா மாவு, சோயா பால் இதெல்லாமே கொழுப்பு குறைந்த உணவுகள், கால்சியம் அதிகமாக இருக்குது, அதோட புற்றுநோய் எதிர்த்து போராடுற குணத்தை கொண்டிருக்கு. மரபணு மாற்றப்படாத சோயா உணவுகளை தேடி பிடித்து சாப்பிட்டு பார்க்கலாம். லைகோஃபைன் அப்புறம் கரோட்டினாய்டு போன்ற சத்துக்கள் தக்காளியில் இருக்குது. இவையும் புற்றுநோயை எதிர்க்கிற திறன் கொண்டவை. இதில் கவுமாரி அப்புறம் கோல்ட்ரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோயை எதிர்க்குது. பசலக்கீரை, வெந்தயக்கீரை, லெட்யூஸ், பார்ஸ்லி, செலரி இதில் எல்லாம் இருக்கிற பீட்டா கரோட்டின் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இதில் கால்சியம், இரும்பு, ஃபோலிக் அமிலம், விட்டமின் சி அப்புறம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முட்டைக்கோஸ் பல வகை பிரிவுகள் கொண்டிருக்கு. அதில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, பிரஸ்ஸல்ஸ், முளைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது. இந்த காய்கறிகளில் இருக்கிற பீட்டா கரோட்டின் புற்றுநோயை தடுக்கிறதோடு இல்லாமல் முதுமை தள்ளி போடுறதுக்கு உதவுது. மிளகாய் வயிற்று சேதப்படுத்தும்னு கருதப்பட்டது. ஆனால் இப்போ சில நிபுணர்கள் மிளகாயில் இருக்கிற லேசான எரிச்சல் வயிற்றோட பாதுகாப்புக்கு உதவி செய்யும்னு சொல்றாங்க. இந்த காரம் புண் அப்புறம் செல் பாதிப்பை தடுக்கிறதுக்கு உதவும். மேலும் இதில் வைட்டமின் சி அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி தர ஆக்சிஜன் ஏற்றம் இருக்கு. அதிலும் குடை மிளகாயோட உள்பகுதியில் இருக்கிற ஒரு வித காரம் தர்ற பொருளில் ஆக்சிஜன் ஏற்றம் தரும் தன்மை இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. கிரீன் டீல புற்றுநோய் எதிர்க்கிற தன்மை இருக்கு. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்களான பாலிஃபினால்கள் புற்றுநோயை தீர்க்கிறதுன்னு சொல்லப்படுது. இது கல்லீரலுக்கும் இதயத்துக்கும் ரொம்பவே நல்லது. முதுமையை தள்ளி போடுறதுல இதுவும் உதவி செய்யுது. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.